குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக உத்தரப்பிரதேசத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போராட்டத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம் பல்வேறு இடங்களில் நடந்தது. இந்த போராட்டத்தில் வெடித்த வன்முறையில் 9 பேர் பலியாகியுள்ளதாக அம்மாநிலத்தின் டிஜிபி ஓபி சிங் தெரிவித்துள்ளார். லக்னோவில் 218 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அரசு சாரா அமைப்புகள், அரசியல் கட்சிகள் போராட்டத்தை தூண்டிவிடுவதாகவும் அனைத்து கோணங்களிலும் இது குறித்து விசாரித்து வருவதாகவும் டிஜிபி ஓபி சிங் கூறினார். அம்மாநிலத்தில் உள்ள ராம்பூரில் மக்கள் கல்வீச்சில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 2 மோட்டார் சைக்கிள் வாகனங்கள் எரிக்கப்பட்டன. போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புயகுண்டுகளை பயன்படுத்தியதாக ANI செய்தி முகமை கூறுகிறது. இந்நிலையில் இந்த சட்டத்திருத்தத்துக்கு எதிராக தமிழகத்திலும் போராட்டங்கள் நடைபெற்றன. சென்னை MGR ரயில் நிலையம் முன்பாக குடியுரிமை சட்டத்திருத்தத்தை எதிர்த்து இடதுசாரி கட்சிகளின் மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தினார்கள். SFI உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த 100,000+ இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தனர். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டங்கள் நடைபெற்றது. சென்னை MGR ரயில் நிலையத்தில் இந்திய மாணவர் சங்கம் மற்றும் ஜனநாயக இளைஞர் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினர். போராட்டம் நடத்திய மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை காவல்துறையினர் வெளியேற்றி கைது செய்தனர். புதுக்கோட்டை, தேனி, கோவை, சிவகங்கை ஆகிய பகுதிகளிலும் இந்த சட்டத்திருத்தத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றது.